உலகளவில் நிகழ்ந்து வரும் சுற்றுச்சூழல் மாறுபாடுகளுக்கு முக்கிய பங்கு வகிப்பவை இயற்கை தந்த நன்கொடைகளில் ஒன்றான மரங்கள். குறிப்பாக ரோஸ்வுட் என அழைக்கப்படும் அரிய வகை ஈட்டி மரங்கள் அதிக அளவில் வெட்டப்பட்டு வருவதாக இயற்கை மற்றும் வேளாண் அறிவியலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள மலையடிவார வனப்பகுதியான கல்லார் காட்டில் இன்றளவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 100 அடியை தாண்டி வளர்ந்துள்ள பிரம்மாண்ட ஈட்டி மரங்களை மிக அரிதாக காண முடிகிறது. மரக்கடத்தலில் சிக்கிய மரங்கள் மற்றும் இயற்கையாக காட்டில் சரிந்து விழுந்துவிட்ட ஈட்டி மரங்களை மேட்டுப்பாளையத்தில் உள்ள அரசு மரக்கிடங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இவற்றை ஆண்டுக்கு 2 முறை மரத்தின் எண்ணிக்கை மற்றும் அளவு வனத்துறை உயர் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு வருகிறது. சந்தைகளில் இவ்வகை மரங்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் அதிக அளவில் கடத்தப்பட்டு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வகை மரங்களை பாதுகாக்கவும் காடுகளின் இயற்கை தன்மையை பராமரிக்கவும் ஈட்டி மரங்களை வெட்டுவதை கடுமையான சட்டங்கள் மூலம் அரசு தடை செய்துள்ளது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி வரைக்கும் வளரும். டிராபிக்கல் மான்சூன் ஃபாரஸ்ட்டில் அதிக அளவில் இருந்த மரம். இப்போ அதிக அளவில் இல்லீகல் போச்சிங்னால இந்த மரத்தோட எண்ணிக்கை கம்மியானால வந்து IUCN அப்படின்னு சொல்கிற அமைப்புகள் மூலயமா த்ரிட்டன்ட் ஸ்பீசிஸ் வல்னரபிள் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருக்குது. அதனால் நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் படி இந்த மரத்தை வந்து வெட்டுறது வந்து குற்றம். இந்த மரம் வந்து நான் அதிகமான வேல்யூபிள் உள்ள மரம். இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பீசிஸாக வந்து நம்ம டால்பர்ஜியா சிசு அப்படின்னு அந்த ஸ்பீசிஸ் வந்து அதுவும் இந்தியன் நேட்டிவ் ஸ்பீசிஸ் தான். இந்த மரத்தை நம்ம வந்து பயிரிட்டு நம்ம வந்து நம்ம வுட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டால்பர்ஜியா லேட்டிஃபோலியோக்கு பதிலாக டால்பர்ஜியா சிசு பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் அதிக உறுதித்தன்மை கொண்ட இந்த வகை மரங்களை அழியும் வரிசையில் சேர்க்கப்பட்டு உள்ளதால் அனைவரும் கூடுதல் கவனம் செலுத்தி மரங்களை பாதுகாக்க வேண்டும் என அரசு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் பார்த்திபன் வலியுறுத்துகிறார். இந்த மரத்துடைய அழகு, மரத்துடைய அழகு, குவாலிட்டி, அதனுடைய அடர்த்தி, இது ரெண்டும் தான் அதாவது மக்களை வந்து இந்த ரோஸ்வுட் பக்கம் திரும்பி பார்க்க வைக்குது. இது கம்பேரிட்டிவாக இது ஹை காஸ்ட்டும் கூட. ஒரு ஒரு டன் வந்து குறைந்தபட்சம் 1.5 லட்சத்துக்கு மேலே தான் விற்கப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு என்னென்னா அந்தளவுக்கு இருக்கக்கூடிய மர வகைகள் நமக்கு இல்லை. அதனால் வருங்கால இது அழியக்கூடிய அதாவது வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இருக்கிற வனத்துறை ஆகட்டும் அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாகட்டும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையமாகட்டும் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம்னா இந்த ரோஸ்வுட் வளர்ப்பை வந்து ஒன்று வந்து இயற்கை வனங்களில் உள்ள ரோஸ்வுட்களை பாதுகாக்க வேண்டும், இரண்டாவது நமக்கு தேவையான ரோஸ்வுட் மரங்களை ஈட்டி மரங்களை நாமளே உற்பத்தி செய்வதற்கான தொழில்நுட்பங்களை வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் உருவாக்கியுள்ளது. அதன் மூலமாக இந்த ரோஸ்வுட் வளர்ப்பை ப்ரொமோட் பண்ணி வருகிறோம். இதில் மார்க்கெட்டிங் இஷ்யூஸில் இருந்தாலும் வருங்காலங்களில் நமக்கு தேவையான ரோஸ்வுட் மரங்களை உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அதனால் ரோஸ்வுட் மரங்களை இயற்கை காடுகளில் பாதுகாக்க முடியும். நமக்கு தேவையான மரங்களை வெளியில் உற்பத்தி செய்து அதன் மூலம் பயன்பெற்றுக் கொள்ளலாம்.